மட்டக்களப்பிலே ஜோதிகா எனப்படுகின்ற ஒரு பெண் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அந்த இறந்த தனது காதலிக்காக ஒரு இளைஞன் தாலி கட்டியுள்ள சம்பவம் அங்கிருந்த அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ள சம்பவமாக இருக்கின்றது. தற்பொழுது இது தொடர்பான செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி கொண்டிருக்கின்றன. மட்டக்களப்பை சேர்ந்த ஜோதிகா எனப்படுகின்ற பெண் கடந்த 2000 ஆண்டு பிறந்திருக்கிறார். தற்பொழுது அவருக்கு வயது 22. இந்த நிலையில் தான் கடந்த 29ஆம் தேதி அந்த இளம்பெண் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் காதலனான மிதுசன் எனப்படுகின்ற நபர் ஒரு பேனர் வைத்திருக்கின்றார். அதிலே அன்பு கணவர் மிதுசன் என அதிலே பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இறந்த அந்த பெண்ணின் சடலத்துக்கு அந்த இளைஞன் தாலி கட்டியுள்ள சம்பவம் அங்கிருக்கின்றவர்களுக்கு மிகவும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பில் அந்த பெண்ணுடன் ஒன்றாக படித்த மாணவர்கள் சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்து இன்னுமே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது. அதாவது 12 வயதிலிருந்து இதுவரும் காதலித்து வருவதாகவும் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அவர்கள் காதலித்துள்ளதாகவும் அவர்களது நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள். அதைவிட இந்த காதல் மீது அந்த பெண் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தது. ஆனால் தற்பொழுது காதலன் தாலி கட்டியதன் மூலமாக அந்த பெண்ணின் காதல் மற்றும் இருவரின் காதல் உண்மையானதென அந்த பெண்ணுடன் ஒன்றாக படித்த அந்த பெண்ணின் தோழிகள் சமூக வலைதளங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த காட்சிகள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது பார்ப்பவர்களை கண்கலங்க வைக்கின்றது. அதைவிட பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் மட்டக்களப்பிலே இருக்கின்றது. இதே போல ஒரு சம்பவம் கடந்த 9 வருடங்களுக்கு முன்னர் மன்னாரிலும் இடம்பெற்றிருந்தது. அதைவிட வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இடைக்கிடையில் நான் அறிந்து 2 சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இவ்வாறான காதலர்கள் தற்பொழுது வரை இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதே போல குடும்பமாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் யாரையாவது காதலிக்கிறார்கள் என்றால் அவர்கள் தொடர்பில் விசாரியுங்கள். அவர் உங்கள் பெண்ணையோ அல்லது ஆணையோ நன்றாக வைத்து பார்க்கக்கூடியவர்கள் அல்லது இணைந்து வாழக்கூடியவர்கள் என்றால் திருமணம் முடித்து வைக்க சம்மதம் தெரிவியுங்கள். போலியான கௌரவம் அதே போல சில பேர் இன்று வரை சாதி இல்லை என்று சொன்னாலும் சாதியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் உங்களது பொக்கிசமான பிள்ளைகளை ஒரு அற்ப காரணங்களுக்காக ஒரு அற்ப கௌரவத்துக்காக திருமணம் முடித்துக் கொடுக்காமல் அவர்களை வைத்திருப்பதற்காக நீங்கள் என்னத்தை சாதிக்க போகின்றீர்கள் என்று தெரியவில்லை. இறுதியாக பொக்கிசமான உங்கள் பிள்ளைகளை இழக்க நேரிடும். எனவே இது தொடர்பில் இது ஒரு கனமான ஒரு பொழுதாக இருக்கின்றது. அதேபோல மிகவும் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கின்றது. அந்த பெண்ணின் ஆத்மா சாந்தியடைய நாங்கள் பிரார்த்திக்கின்றோம்.